தொண்டை வலி வந்து எல்லாத்துக்குமே பொதுவாக வர்றது. நம்ம எல்லாத்துக்குமே லைஃப்பில் ஒரு டைமாவது தொண்டை வலி வந்துருக்கும். எப்போல்லாம் தொண்டை வலி வரும்? ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆனால், சரிங்களா? ஒரு கோல்டு கிளைமேட், ஒரு மழை பெய்யுது, இல்லை ஒரு பனி பெய்யுது, இல்லை ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், இல்லை தண்ணியை சேஞ்ச் பண்ணி குடிக்கிறோம், ஒரு இன்ஃபெக்டட் தண்ணியை குடிக்கிறோம், இல்லை மாச புகுந்த காற்றை வந்து நம்ம சுவாசிக்கிறோம், இல்லை இன்னொருத்தர் ஸ்மோக் பண்ணும்போது நம்ம கூட இருக்கோம், இல்லை நம்மளே ஸ்மோக் பண்ணுறோம், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே தொண்டையில் கிருமி தொற்று ஏற்பட்டு அதனால் தொண்டை வலி வரலாம். வேறு என்னென்ன காரணத்தினால தொண்டை வலி வரலாம்? ரொம்ப முக்கியமான காரணம் வந்து கிருமி தொற்று தான், அதுலேயும் வைரல் இன்ஃபெக்ஷன், சரிங்களா? வைரஸ் கிருமி தான் ரொம்ப காரணம். நம்ம இப்போ கொரோனா டைம்லாம் பார்த்துருக்கோம், சரிங்களா? கொரோனா வைரஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு வர்ற சிம்டமே தொண்டை வலியாக தான் இருக்கும். அதுபோக வேறு அடினோ வைரஸ் ரைனோ வைரஸ்னு நிறையா வைரஸ் தொற்றுனால தொண்டை வலி வரலாம். அதுபோக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ரெண்டாவது முக்கியமான காரணம். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்னு சொல்லி ஒரு பாக்டீரியா இருக்குது, அதுதான் வந்து தொண்டை வலி வரக்கு ஆனால் முக்கியமான காரணம். அதற்கடுத்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. உணவு குழாய்க்கும் வயிற்றுக்கும் நடுவில் ஒரு வேல்வு மாதிரி இருக்கும், அந்த வேல்வு லூஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது வயிற்றில் இருக்கிற ஆசிட்லாம் நம்ம உணவு குழாய்க்கு வரும்போது அதனாலையும் தொண்டை வலி வரலாம். எப்போல்லாம் அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் எனப்படும் ஜி அடி நோய் வரும்? அளவுக்கு அதிகமாக உடல் பருமனோடு இருக்காங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, சரிங்களா? சாயந்தரம் 5-6 மணி வரைக்கும் நம்ம உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுறோம், செடன்டரி லைஃப் ஸ்டைல், சரிங்களா? அப்புறம் வந்தோடனே ஒரு 8 மணி 9 மணிக்கு ஒரு 5 சப்பாத்தி 6 சப்பாத்தி சாப்பிட்டு நல்லா, இல்லை ஹோட்டலில் போய் நல்லா ஹெவியாக சாப்பிட்டு படுத்துங்கிறோம். அப்போ அந்த மாதிரி கண்டிஷன் என்ன ஆகும்னா அந்த வேல்வு கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காக ஆரம்பிக்கும். அப்போ ஆசிட் வர்றதை தடுக்க முடியாது அந்த வேல்வுனால். அப்போ வயிற்றுலேருந்து ஆசிட் வந்து உணவு குழாயிலையும் தொண்டையிலையும் படும்போது அந்த இடத்துல புண்ணு ஏற்பட்டுரும், அதனாலையும் தொண்டை வலி வரலாம். ப்ளஸ் நெஞ்சரிச்சலும் கூட சேர்ந்து வரலாம். வேறு எதனால் வரலாம்? புகைப்பிடிக்கிறோம், புகைப்பிடிக்கும்போது அதில் ஒரு 200 வகையான நச்சுப் பொருட்கள் இருக்குது, அதெல்லாம் போய் தொண்டையில் புண்ணு ஏற்படுத்துச்சு அப்படின்னா அதனால் தொண்டை வலி வரலாம். நாளடைவில் அது கேன்சராக கூட மாறலாம். ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு டஸ்ட் இருக்குது அதிகமாக இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதனால் கூட தொண்டையில் இரிட்டேஷன் எனப்படும் ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டு அதனால் தொண்டை வலி வரலாம். குட்கா எனப்படும் பாக்கு உபயோகத்தில் அந்த கண்டிஷன்லேயும் தொண்டை வலி வரலாம். வேறு அலர்ஜி தொந்தரவு இருக்கவங்க, சைனஸ் தொந்தரவு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் மூக்குலேருந்து சளி தொண்டைக்கு வந்து அதனாலையும் தொண்டை வளரலாம். இப்படி தொண்டை வலிக்கு பல காரணங்கள் இருக்குது. தொண்டை வலியோடு சேர்ந்து உணவு விழுங்குவதில் கஷ்டம் இருக்கலாம், வேறு குரல் மாற்றம் இருக்கலாம், கூடவே சேர்ந்து காது வலி இருக்கலாம், காய்ச்சல் இருக்கலாம், கழுத்தில் நெறிக்கட்டுதல் எனப்படும் லிம்ஃபடினோபதி எனப்படும் நெறிக்கட்டுதல் அந்த தொந்தரவு கூட சேர்ந்து இருக்கலாம். தொண்டை வலி மிகப்பெரிய தொந்தரவான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, சரிங்களா? 90% பேருக்கு தொண்டை வலி வந்து அதுவாக சரியாயிடும், இல்லைனா அந்த பாக்டீரியாவுக்கு எதிராக ஆன்டிபயோட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய மாத்திரைகள், இல்லை வலி நிவாரணிகள் அதெல்லாம் கொடுக்கும்போதே தொண்டை வலி சரியாயிடும். சிலருக்கு அந்த சளிக்கான மாத்திரைகள் அதெல்லாம் கொடுக்கும்போதே தொண்டை வலி சரியாயிடும். சிலருக்கு தொண்டைக்கு ரெண்டு சைட்லையும் டான்சில்னு சொல்லக்கூடிய ஒரு சதை இருக்கும், சரிங்களா? அது நார்மலாக எல்லாத்துக்குமே இருக்கிறது, சிலருக்கு மட்டும் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அந்த டான்சில் சதையில் வீக்கம் ஏற்பட்டுரும். அது கூட சேர்ந்து குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூக்குக்கு பின்னாடி அடிநாயின்னு ஒரு சதை இருக்கும், சரிங்களா? இதெல்லாமே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான சதைகள் தான். பட் அதிலேயே போய் கிருமி தங்கிடுறங்காட்டி அதனால் திரும்ப திரும்ப அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். அதனால் அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக அடிக்கடி தொண்டை வலி வந்துகிட்டே இருக்கும். அதுவும் அடிநாயிட் சதை வந்து வீங்கியிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கூட சேர்ந்து குழந்தைகளுக்கு மூச்சு வந்து மூக்கு வழியாக போகாது, ஏன்னா அந்த மூக்கோட பின்பகுதியில் தான் அந்த அடிநாயிட் சதை இருக்குது. அப்போ அவங்க வாய் வழியாக தான் மூச்சுடுவாங்க, சரிங்களா? அதனால் வாய் வழியாக மூச்சு விடுதல், அப்புறம் அந்த சின்ன ஹோல்ஸ் வழியாகவே மூச்சு மூக்கு வழியாக போகும்போது கொரட்டை விடுவாங்க, சரிங்களா? அதனால் கொரட்டை விடுதல், அப்புறம் வாய் வழியாக மூச்சு விடுதல், இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட நோட் பண்ணிங்க அப்படின்னா உடனே மருத்துவர்கிட்ட அணுகணும். அதேமாதிரி தொண்டை வலி அடிக்கடி இருக்குது, வருஷத்துக்கு ஒரு 7 டைம் வருது, இல்லை ஒரு 5 டைம், 2 வருஷத்தில் 5 டைம் வருது, இல்லை 3 வருஷத்தில் 3 டைமுக்கு மேலெலாம் வருது அப்படின்னா டான்சில் வீக்கத்தினால தான் அது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம், சரிங்களா? அந்த மாதிரி கண்டிஷனில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா முதல்ல நம்ம மாத்திரையெல்லாம் கொடுத்து பார்ப்போம், அதுலேயே குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அறுவை சிகிச்சையே தேவையில்லை. ரொம்பவும் குறையில, ரொம்ப சிவியராக இருக்கிற கண்டிஷன்ஸில் மட்டும் டிரான்ஸ்லெக்டமி என்று சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிப்போம். என் தொண்டை வலியை நம்ம எப்படியெல்லாம் தடுக்கலாம் அதுதான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஃபஸ்ட்டு தடுக்கக்கூடிய காரணங்கள், சரிங்களா? சில காரணங்கள் தடுக்க முடியாது, சரிங்களா? இது வந்து தொற்றக்கூடிய வியாதி, கம்யூனிகபிள் டிசீஸ் எனப்படும் தொற்றக்கூடிய வியாதி. அப்போ நம்ம கோவிட் இன்ஃபெக்ஷன் டைம்லாம் நம்ம ப்ராப்பராக மாஸ்க் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தொண்டை வலி வராமல் நம்ம தடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப இன்ஃபெக்ஷனாக இருக்க ஏரியாக்கெலாம் போகிறோம் அப்படின்னா, இல்லை டிராஃபிக்கில் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அந்த அலர்ஜி இருக்கவங்கலாம் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்பவும் தொண்டை வலி வராமல் தடுத்துக்கலாம். ஜிஆர்டி தொந்தரவு இருக்கவங்க வெயிட் ரிடக்ஷன், சரிங்களா? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக பண்ணணும், சரிங்களா? நடக்கிறது தினம் ஒரு 40 நிமிஷம் to 45 நிமிஷம் அது அட்லீஸ்ட் நடக்கணும். வாரத்துக்கு மினிமம் ஒரு 4 நாளாவது நடக்கணும். அதிக காரமான உணவுகள், எண்ணெய் உணவுகள் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டாங்க. சாப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தான் படுக்கவே செய்யணும், சரிங்களா? அப்போ தான் வந்து அந்த ஆசிட் மேலே வராமல் இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தொண்டை வலி வராமல் தடுத்துக்கலாம், சரிங்களா? இன்ஃபெக்ஷன்ஸும் இப்படி தடுத்துக்கலாம், ப்ளஸ் ஜிஆர்டியும் இப்படி தடுத்துக்கலாம். ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஸ்மோக்கிங்கை நிறுத்தியாகணும்,